இளைஞர்களின் திறனை அபிவிருத்தி செய்வதற்காக பல்வேறு தொழிற்பயிற்சிகள் குளோபல் வெல்ஃபேர் பவுண்டேஷன் மூலமாக வழங்கப்படுவதாகவும் விரும்புகின்ற இளைஞர்கள் இலவசமாக இந்த பயிற்சிகளில் பங்கு கொண்டு தங்களின் திறனை மேம்படுத்திக் கொள்ள முடியும் என குளோபல் வெல்ஃபேர் பவுண்டேஷனுடைய நிறுவனர் சீனிவாசன் அவர்கள் தெரிவித்துள்ளார். குளோபல் வெல்ஃபேர் பவுண்டேஷன் மற்றும் சங்கர நேத்ராலயா இணைந்து நடத்தக்கூடிய 41வது இலவச கண் சிகிச்சை முகாம் சென்னை நுங்கம்பாக்கத்தில் நடைபெற்றது. அருள்மிகு ஸ்ரீ அகத்தீஸ்வரர் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவில் திருமண மண்டப வளாகத்தில் இந்த இலவச கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது. சாதாரண ஏழை எளிய மக்களின் பொது நலனை மேம்படுத்தும் நோக்காக அவர்களுக்கு இலவச மருத்துவத்தை வழங்கக்கூடிய முனைப்புடன் இலவச கண் சிகிச்சை முகாம், இலவச புற்றுநோய் பரிசோதனை முகாம், இலவச ரத்ததான முகாம் உள்ளிட்ட பல்வேறு மருத்துவ முகாம்களை குளோபல் வெல்ஃபேர் பவுண்டேஷனுடைய நிறுவனர் திரு சீனிவாசன் அவர்கள் நடத்தி வருகிறார். அதன் ஒரு பகுதியாக குளோபல் வெல்ஃபேர் பவுண்டேஷனுடைய 41வது இலவச கண் மருத்துவ சிகிச்சை முகாம் சென்னை நுங்கம்பாக்கம் ஸ்ரீ அகத்தீஸ்வரர் பிரசன்ன வெங்கடேச கோவில் அருகில் கோவில் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. April 15 சனிக்கிழமை அன்று நடைபெற்ற இந்த இலவச கண் சிகிச்சை மருத்துவ முகாமில் 110 பேர் கலந்து கொண்டு தங்களின் கண்களை பரிசோதனை செய்தனர். இதில் கண் குறைபாடுகளின் காரணமாக மேல் சிகிச்சைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட 25 பேரில் 18 பேர் உடனடியாக அங்கிருந்து சங்கர நேத்ராலயா மருத்துவ வாகனத்தில் மருத்துவ சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர். குளோபல் வெல்ஃபேர் ஃபவுண்டேஷன், சங்கர் நேத்ராலயா இருவரும் இணைந்து நடத்தியிருக்கும் இந்த முகாம் குளோபல் வெல்ஃபேர் ஃபவுண்டேஷனுடைய 41வது இலவச கல் மருத்துவ முகாமாகும். இன்று 110 பேர் வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதில் 25 பேருக்கு கண்குறை இருப்பதாக அறிந்து அவர்களை தேர்வு செய்திருக்கிறோம். 17 பேர் 11 மணிக்கே பஸ்ஸில் அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள் மேற்கொண்டு ட்ரீட்மெண்ட்டுக்கும் ஆப்ரேஷனுக்கும். மீதி 8 பேர் நாளைக்கு நாளன்னைக்கு அவங்களே வர சொல்லியிருக்கோம். அத்தனை பேருமா இலவசமாக கண்புரை அறுவை சிகிச்சை செய்து தரப்படும். இன்றைக்கு இந்த இலவச கண் மருத்துவ முகாம் நடத்துவதற்கு நம்ம அகத்தீஸ்வரர் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோயில் நிர்வாகிகள் இந்த இடத்தை இலவசமாக கொடுத்திருக்கிறார்கள். குளோபல் வெல்ஃபேர் ஃபவுண்டேஷன் மூலமாகவும் சங்கர் நேத்ராலயா மூலமாகவும் அவர்கள் இந்த மாமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். 42வது முகம் வரும் 23ஆம் தேதி ஏப்ரல் மாதம் வியாசர்பாடியில் நடக்க இருக்கின்றது. அனைவருக்கும் அவங்க வந்து கலந்து கொள்ளும்படி பணிவனுடன் கேட்டுக்கொள்கின்றோம். இதை பார்த்து கொண்டிருப்பவர்கள் உங்களுக்கு தெரிந்த ஏழை எளிய மக்கள் கண்புரை அறுவை சிகிச்சை தேவை என்ற பட்சத்தில் அவர்களை எங்களை தொடர்பு கொள்ளுமாறு அந்த முகாமில் கலந்து கொள்ளுமாறு அறிவித்தபடி பணிவனுடன் கேட்டுக்கொள்கின்றோம். மீதமுள்ள 8 பேருக்கும் அவர்களின் சூழலுக்கு ஏற்ப சிகிச்சை வழங்கப்படும் என குளோபல் வெல்ஃபேர் பவுண்டேஷனுடைய நிறுவனர் திரு சீனிவாசன் அவர்கள் தெரிவித்துள்ளார். குளோபல் வெல்ஃபேர் பவுண்டேஷன் மற்றும் சங்கர் நேத்ராலயா இணைந்து நிகழ்த்தக்கூடிய இந்த 41வது இலவச மருத்துவ கண் சிகிச்சை முகாமில் இரவின் பொழுது சங்கர் நேத்ராலயா மருத்துவர்களுக்கு குளோபல் வெல்ஃபேர் பவுண்டேஷனுடைய நிறுவனர் மாலை அணிவித்து மரியாதைகளை செய்தார். எதிர்வருகின்ற April 23ஆம் தேதி வியாசர்பாடியில் குளோபல் வெல்ஃபேர் பவுண்டேஷன் சங்கர் நேத்ராலயா இணைந்து செயல்படுத்தக்கூடிய 42வது இலவச கண் சிகிச்சை முகாம் நடைபெற இருப்பதாகவும் வியாசர்பாடி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் உள்ள பொதுமக்கள் இந்த நிகழ்வில் இலவசமாக பங்கு கொண்டு தங்களின் கண்களை பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என குளோபல் வெல்ஃபேர் பவுண்டேஷனுடைய நிர்வாகி திரு சீனிவாசன் அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார். இந்த இலவச கண் சிகிச்சை முகாம்களில் பங்கு பெறுவதற்கும் குளோபல் வெல்ஃபேர் பவுண்டேஷன் மற்றும் சங்கர் நேத்ராலயா இணைந்து நிகழ்த்தக்கூடிய இலவச கண் சிகிச்சை முகாம்கள் பற்றியும் குளோபல் வெல்ஃபேர் பவுண்டேஷன் மற்றும் இலவச புற்றுநோய் பரிசோதனை முகாம் மற்றும் குளோபல் வெல்ஃபேர் பவுண்டேஷன் நடத்தக்கூடிய ரத்த தான முகாம்களை பற்றிய தெரிந்து கொள்வதற்கு இந்த மருத்துவ முகாம்களில் பங்கேற்பதற்கும் மேலதிக விவரங்களை பெற திரையில் காணக்கூடிய குளோபல் வெல்ஃபேர் பவுண்டேஷன் நிர்வாகி திரு சீனிவாசன் அவர்களின் தொலைபேசி எண்ணை அணுகும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.